வணக்கம் வெல்கம் டு அவர் கிளாஸ் டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் வி சா இன் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஸ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேங்களா ஸோ இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டியோட எக்ஸசைஸ் சம்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதனால் பிஃபோர் வீடியோஸை நீங்கள் நல்லா பார்த்துட்டு வாங்க அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை வந்து நான் கொடுக்குறேன் அந்த லிங்கை யூஸ் பண்ணி பிஃபோர் வீடியோவை நீங்கள் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டினா த சம் ஆஃப் எனி டூ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் கிரேட்டர் தென் த தேர்ட் சைட் ஓகேங்களா ஒரு ட்ரையாங்கிளுடைய ரெண்டு சைடை வந்து ஆட் பண்ணும்போது அது தேர்ட் சைடை வந்து விடவே பெருசாக இருக்கணும் அது எந்த சைடாக வேணாலும் இருக்கலாம் ஏவும் சியும் ஆட் பண்ணால் பிக்கு அதிகமாக இருக்கலாம் இல்லை பியும் ஏவும் ஆட் பண்ணும்போது சியை விட அதிகமாக இருக்கலாம் இல்லைன்னா பிசி ஆட் பண்ணும்போது ஏவை விட அதிகமாக இருக்கலாம் ஆனால் அது கம்பல்சரி என்னவாக இருக்கணும் எனி டூ சைட்ஸ் ஆடிங் டு கிரேட்டர் தென் த தேர்ட் சைடாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணால் தான் கொடுத்துருக்க அந்த ஆங்கிளோ இல்லை சைடோட லென்த்தோ உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிளை மேக் பண்ணும் சப்போஸ் கொடுத்துருக்குற ஆங்கிள் கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியலைன்னா அந்த வேல்யூஸ் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு ட்ரையாங்கிளை மேக் பண்ணாது ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து நம்ம பார்த்துருந்தோம் பிஃபோர் வீடியோஸில் ஓகேங்களா ஸோ இப்போ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா அசைன்மெண்ட் சம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் செவன் பாயிண்ட் எக்ஸசைஸ் 7.3 ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதுக்கு மேம் நீங்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்லாம் சொல்கிறீங்கன்றதுலாம் கிடையாது இதுலேயும் வந்து சம் ட்ரிக்ஸ் இருக்குது அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்லாம் கொடுக்கும் போது அது கரெக்டாக உங்களால் சூஸ் பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த மல்டிபிள் சாய்ஸை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 100 டிகிரி ஆங்கிள் பி ஈக்குவல் டு 30 டிகிரி அண்ட் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 50 டிகிரி த ஷார்ட்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ரெக்ஸ்பெக்டுவலின்னு கீழே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கீழே கொடுத்துருக்க இந்த ஏபிசிடியில் கொடுத்துருக்குற ஏபின்றது வந்து லாங்காக இருக்கலாம் பிசின்றது வந்து ஷார்ட்டாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இந்த ஃபார்முக்கு வந்து அப்ளை ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் ஒன்று வந்து ட்ரா பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஏபிசின்னு நான் ட்ரா பண்ணிவிட்டேன் அண்ட் தென் ஏவோட வேல்யூ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 100 டிகிரி அண்ட் பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி அண்ட் சி இஸ் அ 50 டிகிரி வேல்யூஸ் ஓகேவா ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே தெரியும் என்னென்னா த சைட் ஆப்போசிட் டு த லார்ஜஸ்ட் ஆங்கிள் இஸ் த லாங்கஸ்ட் அண்ட் த சைட் ஆப்போசிட் டு த ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஓகேங்களா ஸோ ஒரு ஆங்கிள் வந்து பெருசாக இருக்கு இல்லையா பெரிய ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு கம்பல்சரி என்னவாக இருக்கும்னா பெரிய லென்த்தாக இருக்கும் அதாவது கொடுத்துருக்க சைடோட லென்த்தை விடவே அதோட லென்த் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே போல் எந்த ஆங்கிள் வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ட்ரையாங்கிளோடைய சைடு வந்து என்னவாக இருக்குன்னா ஸ்மாலஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா லாங்கஸ்ட் அண்ட் ஷார்ட்டஸ்டோடைய சைடு லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறதுலே வந்து ஸ்மாலஸ்ட்டு லென்த்து வந்து டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி ஸோ 30 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னென்னா ஏசின்ற இந்த லைன் தான் ஸோ இந்த ஏசின்றது வந்து கம்பல்சரி என்னவாக இருக்குன்னா ஷார்ட்டஸ்ட் சைடாக தான் இருக்கும் ஓகேங்களா அதே போல் லாங்கஸ்ட் சைடுனா இருக்கிறதுலே பெரிய டிகிரி எதுனா 100 கொடுத்துருக்கிறதுல ஸோ 100க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பிசி ஸோ கம்பல்சரி பிசி இஸ் த லாங்கஸ்ட் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் ஓகேங்களா ஸோ அப்போது உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து ஆன்சர்னா பி ஓகேங்களா அது பியில் வந்து பிசி வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் அண்ட் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் மற்றதெல்லாம் வந்து அதை விட மாறி இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன் த கிவன் ஃபிகர் இன் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் டிஇ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் இஎஃப் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அண்ட் டிஎஃப் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் Which of the following shortest angle of the triangle DEF?
ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைடோட வேல்யூ கொடுத்துட்டு அதிலிருந்து ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே சேம் திங் நம்ம போன வாட்டி சொல்லியிருந்தோம் இல்லையா, த சைட் ஆஃப் ஆப்போசிட் டு த லார்ஜஸ்ட் ஆங்கிள் இஸ் த லார்ஜஸ்ட் அப்படி சொல்லியிருந்தோம்ல, அதே போ அதுக்கு அப்படியே தான் லார்ஜஸ்ட்டு ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு வந்து லாங்கஸ்டாக இருந்துச்சுன்னா அதே போல் லாங்கஸ்ட் சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் கம்பல்சரி லாங்கஸ்டாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது இவங்க என்ன கேட்டிருந்தாங்க, ஸ்மாலஸ்ட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுத்துருக்க இந்த ட்ரையாங்கிளில் சைடோட வேல்யூ எது ஸ்மாலஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் ஓகேங்களா. ஸோ 6 சென்டிமீட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எஃப், எஃபோட ஆங்கிள் தான் வந்து 6 சென்டிமீட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போது ஆங்கிள் ஆஃப் எஃப் தான் வந்து என்னென்னா நமக்கு ஸ்மாலஸ்ட் ஆங்கிளாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செகண்ட் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேன் பி த பாசிபிள் லென்த் இன் சென்டிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஓகேங்களா. அதாவது கீழே கொடுத்துருக்கிற வேல்யூ ஒரு 6 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூலாம் வந்து ட்ரையாங்கிளை மேக் பண்ண முடியுமா, கொடுத்துருக்க அந்த லென்த்லாம் வந்து ட்ரையாங்கிள் மேக் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்கா அப்படின்றத தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 3.9 சென்டிமீட்டர், 3.9 அண்ட் 3.9, ஏபிசி ஓகேங்களா. ஏபிசி இது மூணுத்தோடைய வேல்யூ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3.9 மட்டுமே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த கிரேட்டர் தென் ஆஃப் சி அண்ட் ஏ ப்ளஸ் சி இஸ் கிரேட்டர் தென் ஆஃப் பி அண்ட் பி ப்ளஸ் சி இஸ் கிரேட்டர் தென் ஆஃப் ஏ, இந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸை வந்து ப்ரூஃப் பண்ணாதான் கொடுத்துருக்கிற ஆங்கிள் வந்து கொடுத்துருக்க சைட் வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு ட்ரையாங்கிளை மேக் பண்ணும் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்க மூணு லென்த்துமே வந்து சேம் தான் ஓகேவா. ஸோ சேம் லென்த்துன்றதுனால ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் ப்ரூஃப் பண்ணால் போதும், ஏன்னா திருப்பி திருப்பி பண்ணாலும் மூணுமே வந்து ப்ரூஃப் ஆகிடும் ஓகேவா. சப்போஸ் இது மூணுமே வந்து சேமாக கொடுக்காம வேறு வேறு மூணு டிஃப்ரெண்ட் 3 சைட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸும் வந்து அப்ளை பண்ணி பார்த்துருக்கலாம். இது கொடுத்துருக்க மூணு சைடுமே வந்து சேம் சைடாக இருக்கிறதுனால மூணுத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ரூஃப் பண்ணால் போதும். ஸோ ஏ ப்ளஸ் பி இஸ் அ கிரேட்டர் தென் ஆஃப் சி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 3.9 அண்ட் பி ஈக்குவல் டு 3.9 அண்ட் சி ஈக்குவல் டு 3.9 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் பின்னும் போது 3.9 ப்ளஸ் 3.9 நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் என்ன வரும்னா 7.8. ஸோ 7.8 இஸ் அ கிரேட்டர் தென் ஆஃப் 3.9. அப்போது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரூஃப் ஆகிடுச்சு. இது வந்து மூணு சைடு சேமாக இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் நான் ப்ரூஃப் பண்ணுறேன். ஸோ இது வந்து ப்ரூஃப் பண்ணதுனால தெர்ஃபோர் 3.9 கேன் பி எ லென்த் ஆஃப் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இந்த 3.9 இந்த 3 வேல்யூஸ் வந்து என்ன பண்ணுனா ஒரு ட்ரையாங்கிளை வந்து நம்மளுக்கு மேக் பண்ண முடியும் ஓகேங்களா. இந்த 3.9 இந்த சென்டிமீட்டர்ஸை வச்சு நம்மளால் ஒரு ட்ரையாங்கிளை மேக் பண்ணலாம் ஓகேயா. ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியும். செகண்ட் க்வெஸ்சன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 21 சென்டிமீட்டர், 22 சென்டிமீட்டர் அண்ட் 43 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 21 ஈக்குவல் டு ஏ அண்ட் 22 இஸ் பி அண்ட் தென் 43 இஸ் சின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணலாம், ஏ ப்ளஸ் பி கிரேட்டர் தென் சி. ஸோ ஏ அண்ட் பி ஆட் பண்ணுறேன், 21 ப்ளஸ் 22 இது ரெண்டும் ஆட் பண்ணும் போது 43 வருது. ஸோ 43 வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆங்கிள் தேர்டு சைடு இருக்கு இல்லையா 43, அதுக்கு ஈக்குவலாக வருது. ஈக்குவலாக வரக்கூடாது, என்னவாக இருக்குன்னா அதை விட பெருசாக இருக்கணும். ஸோ இட் இஸ் நாட் கிரேட்டர் தென் த 43, தெர்ஃபோர் 21, 22, 43 கெனாட் பி த லென்த் ஆஃப் லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூஸை வச்சு நம்மளால் ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியாது. அப்போது செகண்டு கொடுத்துருந்த லென்த்தை வச்சு நம்மளால் ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியாது. இப்போ தேர்ட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 5, 7 அண்ட் 9. ஸோ இந்த மூணு வேல்யூ கொடுத்துருந்தாங்க, மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 5, 5, 7, 9 இது மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் சென்டிமீட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா சேம் சென்டிமீட்டராக இருந்தால் தான் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணும். இப்போ டிஃப்ரெண்ட் சென்டிமீட்டர் இருந்தால மூணு ப்ராப்பர்ட்டியுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மூணு ஃபார்முலாஸையும் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 7 அண்ட் சி ஈக்குவல் டு 9
ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி பண்ணலாம். ஏ ப்ளஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா 5 + 7. ஸோ 5 + 7 ஆட் பண்ணும் போது இஸ் 12. 12 இஸ் அ கிரேட்டர் தென் ஆஃப் சி, 9 விட பெருசாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பி ப்ளஸ் சி, பி ப்ளஸ் சி ஆட் பண்ணுறேன். 5 + 9 இஸ் அ 14. 14 இஸ் த கிரேட்டர் தென் ஆஃப் 9. ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டியும் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா ப்ரூஃப் ஆயிடுது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மா இங்கே 9 வராது, 7. ஓகேங்களா? 7. அடுத்தது தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பி ப்ளஸ் சி. ஓகேங்களா? 7 + 9 இஸ் அ 16. 16 இஸ் அ கிரேட்டர் தென் ஆஃப் 5. ஸோ இந்த மூணு ப்ராப்பர்ட்டியுமே வந்து அது என்ன பண்ணுதுன்னா ப்ரூஃப் பண்ணுது. தேர்ஃபோர் இந்த 3 சைட்ஸும் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன் இஸ் மேக்கிங் ஆஃப் ட்ரையாங்கிள், அதை வச்சு நம்மளால் பண்ண முடியும். அடுத்தது ஃபோர்த் வந்து பாருங்கள். ஃபோர்த் க்வெஸ்சன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2, 10, 15. ஓகேங்களா? ஸோ 2, 10, 15 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏ பி அண்ட் சி, ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி இஸ் அ கிரேட்டர் தென் ஆஃப் சியான்னு கண்டுபிடிக்கலாம். ஏ ப்ளஸ் பி 2 + 10 பார்த்தீங்கன்னா 12 வரும். 12 வந்து இஸ் நாட் கிரேட்டர் தென் ஆஃப் 15. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியே நம்மளுக்கு அது வந்து என்ன பண்ணலன்னா ஃபார்முலாஸே வந்து அப்ளை ஆகலை. ஸோ இந்த 2, 10, 15ன்றத வச்சுட்டு நம்மளால் கெனாட் மேக்கிங் எ லென்த் ஆஃப் எ சைட் ஆஃப் ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிளை நம்மளால் மேக் பண்ண முடியாது. அதே போல் ஃபிஃப்த் ஒன்று வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள், மேக் பண்ண முடியும். அதே போல் சிக்ஸ்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2, 5, 7 பார்த்தீங்கன்னா 2 and 5 ஆட் பண்ணும்போது 7 = 7. 7 விட 7 ஆட் பண்ண வேல்யூ வந்து பிக்கராக இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு ட்ரையாங்கிளை மேக் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா பிக்கராக இல்லை, ஈக்குவலாக இருக்குது. தெர்ஃபோர் 2, 5, 7ன்றது கெனாட் பி மேக்கிங் எ லென்த் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி முடியக்கூடாது. மூணு ஃபார்முலாவுமே என்ன பண்ணணும்னா அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு ஃபார்முலா எப்போ மட்டும் அப்ளை பண்ணணும்னா கொடுத்துருக்கிற சைடு மூணுமே வந்து சேம் லென்த்தாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபார்முலா வந்து அப்ளை ஆனாலே போதும்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் க்வெஸ்சன் இது தான். தேர்ட் வந்து பாருங்கள். தேர்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ தேர்ட் க்வெஸ்சன் வந்து பாருங்கள். பி இஸ் அ பாயிண்ட் இன் த இன்டீரியர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆஸ் ஷோன் இன் த ஃபாலோவிங் ஃபிகர். ஸ்டேட் வெதர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ பீன்றது ஒரு ட்ரையாங்கிளோடைய சென்டர் ஆஃப் பாயிண்ட், இன்டீரியர் சென்டர் ஆஃப் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபி ப்ளஸ் பிபி. ஓகேங்களா? ஏபியோட வேல்யூ அண்ட் தென் பிபியோட வேல்யூ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது ஏபியை விட கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ஏபி தான் லென்த்தில் அதிகம்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை பார்க்கும்போதே தெரியும், இதோட லென்த்து இதோட லென்த்து கம்பேரிங் டு ஏபியை விட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபி தான் வந்து பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அ ஃபால்ஸ். ஓகேங்களா? நீங்கள் லென்த்து இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் ஏபியை விட சின்னதாக இருக்கும், இல்லை? அப்போது இது வந்து ஃபால்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி ப்ளஸ் பிசி. ஏபி ப்ளஸ் பிசி இஸ் அ கிரேட்டர் தென் ஆஃப் ஏசி. இது இருக்கும் ஏபியும் அண்ட் தென் பிசியும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆஃப் ஏசி. இது வந்து ட்ரூ. ஓகேவா? அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிபி அண்ட் தென் பிசி இஸ் ஈக்குவல் டு பிசி. இது ரெண்டுத்தோடைய வேல்யூ வந்து பிசிக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அ ஃபால்ஸ். இது எல்லாமே வந்து என்னவாக இருக்குன்னா உள்ளே இருக்க இந்த ரெண்டு லைனோடைய சம் ஆஃப் வேல்யூ விட இந்த வேல்யூ வந்து என்னவாக இருக்குன்னா சின்னதாக தான் இருக்கும். நம்ம வந்து ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா, சம் ஆஃப் டூ சைட் வேல்யூஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆஃப் தேர்ட் சைட் சொல்லிட்டு. ஸோ அப்போது இது ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ், செகண்ட் ஒன் இஸ் ட்ரூ, அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் அ ஃபால்ஸ். இது எல்லாமே வந்து அந்த ஃபார்முலா இதை இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு தான் சொல்கிறோம். ஓகேங்களா? த சம் ஆஃப் எனி டூ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் கிரேட்டர் தென் த தேர்ட் சைட். ஓகேவா? ஸோ சென்டர் ஆஃப் பாயிண்ட் வச்சாலும் இது இந்த பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு தனி ட்ரையாங்கிள் மாரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது 3 ட்ரையாங்கிள் மேக் பண்ண சிங்கிள் ட்ரையாங்கிள் மாரி தான் நம்மளுக்கு தெரியும்.
ஓகேவா. அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கிவன் ஃபிகர் பி இஸ் த பாயிண்ட் ஆன் த சைட் பிசி ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி, கம்ப்ளீட் த ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் யூஸிங் த சிம்பிள் ஈக்குவல் கிரேட் அண்ட் லெஸ் தென் ஓகேங்களா, அஸ் அ மேக் இட் ஏ ட்ரூ ஓகேங்களா. இதில் வந்து இங்கே என்ன சிம்பிள்ஸ் வந்து யூஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபி இஸ் அ ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஏபியோட வேல்யூ வந்து ஏபி அண்ட் தென் பிசி இதை விட கிரேட்டர் தென்னாக தான் இருக்கும். இதோட வேல்யூ வந்து ஏபியை விட கிரேட்டர் தென்னாக தான் இருக்கும். அப்போ கிரேட்டர் தென், அதாவது இந்த லெஸ் தென் சிம்பிள் பார்த்து போடுங்க. அடுத்தது ஏபி இஸ் அ ஏபின்றது வந்து ஏசி அண்ட் பிசிக்கூட ஆடிங்கை விட சின்னதாக தான் இருக்கும். அப்போ லெஸ் தென் சிம்பிள்ஸ். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தோடைய ஆடிங் இஸ் கிரேட் தென் ஆஃப் லெஸ் தென் சிம்பிள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டூ ஆல் டிவைட் பண்ணும்போது ஸோ இந்த ஃபார்மிங் வரும். ஸோ அப்போ ஏபி இஸ் அ லெஸ் தென் ஆஃப் வேல்யூ அப்படி சொல்லலாம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறத கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, சிக்ஸ்த்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஃபார்ம் தான், அது ஒன்றும் ஒரு பெரிய கொஷின் இல்லை, அதை விட்டுருங்க. சிக்ஸ்த்து ஒன்று வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஷினில் வந்து பார்க்கலாம். சிக்ஸ்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோர்த்து கொஷின் பார்த்தா அதே மெத்தட் தான் ஓகேங்களா. ஸோ அதை வச்சுட்டு ஏ ஃபோர்த்து எப்படி வச்சுட்டு நம்ம ஈக்குவல் லெஸ் தென் ஆர் கிரேட் தென் சிம்பிள்ஸை மேக் பண்ணோம் இல்லையா, அதே போல் நம்ம இந்த கொஷினை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ லெஸ் தென் கிரேட் தென் சிம்பிள் தான் மேக் பண்ண போகிறோம். இப்போது ஓபி ப்ளஸ் ஓபி இஸ் அ டேஷ், இது ரெண்டுத்தோடைய ஆடிங் ஏசியை விட, இப்போ இப்படி வச்சுக்கோங்க, ஏ பி அண்ட் ஓ, ஓஏ அடுத்தது ஓபி, இது ரெண்டுத்தோடைய ஆடிங் வந்து ஏபியை விட கிரேட்டர் தென்னாக இருக்குமா லெஸ் தென்னாக இருக்குமா, கிரேட்டர் தென்னாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஏபியோட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சம் ஆஃப் டூ சைட் வேல்யூ இஸ் த கிரேட்டர் தென் ஆஃப் தேர்ட் வேங்கிள் தேர்ட் சைட் ஓகே, அதை வச்சு தான் போகிறோம். ஸோ இந்த ஃபார்மிங்கை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க, ஹோம்ஒர்க் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிப்பார். தெரிலனா வந்து உங்களுடைய டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் டிரைவ் பண்ணுங்கள், அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நெக்ஸ்ட் வீடியோஸில் தரேன் ஓகேங்களா. ஸோ சம்ஸ் எல்லாம் பார்த்ததோடு இல்லாமல் நீங்களாக ஒரு எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு சம்ஸை வந்து போட முடியும். ஸோ ஒரு வீடியோ பார்த்துட்டா மட்டும் உங்களால் வந்து ஒரு சம்ஸை வந்து மேக் பண்ண முடியாது. நீங்கள் அதை என்ன பண்ணணுன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் இப்போ நான் சொல்லி கொடுத்ததை எப்படி வந்து அப்ளை ஆகுது, அந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி எப்படி வந்து இந்த சம்ஸ் எல்லாம் அப்ளை ஆகுதுன்றதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. இதில் ரெண்டே ரெண்டு தான் வந்து இம்பார்ட்டன்ட், ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டி, அடுத்தது வந்து லார்ஜஸ்ட் ஆங்கிள்ஸ், ஆங்கிள்ஸோடைய ஆப்போசிட்டில் இருக்க சைட் வந்து லார்ஜராக இருக்கும், அண்ட் தென் ஷார்ட்டாக இருக்க ஷார்ட்டஸ்ட் ஆங்கிளோடைய ஆப்போசிட்டில் இருக்க லென்த் வந்து ஷார்ட்டாக இருக்குன்ற அந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், அண்ட் தென் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் டிரைவ் பண்ணுங்கள்.